மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீனிக்கா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொட்டுக்கல்லை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பொட்டுக்கல்ல ஒரு கப்பு, வெல்லம் ஒரு கப்பு, இதில் வந்து 10 முந்திரி, 10 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய், நெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், நெய் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் பொட்டுக்கல்லையை சேர்த்துக்கலாம். நம்ம 10 முந்திரி பாதாம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையோட கலர் மாறிடக்கூடாது, ஸ்மால் லைட்டாக வெது வெதுப்பாக வறுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கல்லையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி பொட்டுக்கல்ல வந்து இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து தட்டில் மாற்றியாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது வந்து. அடுத்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க மாவை. இப்ப நம்ம அந்த வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாகு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கல்ல மாவை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு திக்கா வந்திருக்குன்னு, தண்ணியா இருந்துச்சு இப்ப இந்த அளவுக்கு திக்கா வந்திருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மொத்தமா அப்படியே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வருதுங்க
பாருங்க எந்த அளவுக்கு நல்ல திக்னஸா இருக்குனே ஃபேன்லயும் ஒட்டாம வந்திருக்கு பாருங்க பொட்டுக்கல்ல மாவோட பச்சை வாசம்லாம் போய் இப்ப நல்ல தரந்து சூப்பரா வந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதே மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்தி குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you for watching bye